ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் கேரவன். இன்னைக்கு நம்ம கேரவனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பணியார ரெசிபி, உலர்பலை பருப்பு பணியாரம். ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ஒரு ரிச் டேஸ்ட்டில் இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம். வாங்க, என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாம்னு கேரவனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வறுத்த ரவை 1 கப், சர்க்கரை 1/4 கப், பாதாம் 10, முந்திரி 10, திராட்சை 20, பேரிச்சம்பழம் 5, வால்நட் 6. வால்நட் ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். திராட்சையை தவிர 5 ஏலக்காய், அதை தட்டி வச்சுக்கலாம். இப்போது ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இந்த ரவையை அப்படியே ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆன பிறகு ரவை ஓரளவு ஊறியிருக்கு. இப்போ இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ரவை ஊற வைக்கும் போது இந்த தண்ணியே இதுக்கு போதுமானது தான். ரவையை நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்ச ரவை மாவை மாற்றிக்கலாம். அதில் ஏலக்காய் பொடி, அப்புறம் பொடிக்க நறுக்கி வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆப்பு சட்டி போல ஒரு குழி கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் அதிகமாக எண்ணெய் நெய் குடிக்கணாங்க, அதுதாங்க இந்த பணியாரத்தோட டேஸ்ட்டே. அதிகமாக நெய் வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த பணியாரத்துக்கு நெய் சேர்த்தா இன்னும் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். பிறகு கலந்து வச்ச ரவை மாவு 1/2 குழிக்கரண்டி எடுத்து அப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் திட்டமாக ஊற்றிக்கோங்க. பிறகு ஒரு மூடி போட்டு அடுப்பு 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. 2 நிமிஷம் ஆனதும் மூடியை எடுத்துகிட்டு பாருங்கள். மாவு மேலாக வெந்து ஓரமெல்லாம் செவந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. இப்போது 2 நிமிஷம் ஆன பிறகு மூடியை எடுத்துட்டு பணியாரத்தை திருப்பி போட்டு பாருங்கள். மேல் பகுதியும் அழகாக செவந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளவு தாங்க, உலர்பழ பருப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நெய் வாசனையோட கமகமன்னு இருக்குது, சுட சுட பரிமாறிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுட் கேரவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற அடுத்த ரெசிபியோட வீடியோவை என்னோடய கேரவன் உங்கள் கிச்சனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.